இப்போது ரெட்டிகள் இராவணேந்திர வம்சாவழிகள்தான் என்பதற்கு ஆதாரங்களை பார்ப்போம். ரெட்டி என்பதற்கான சொல் மூலம் இரட்டர், ரெட்டர், ரெட்டி என்று முனைவர் ரா மதிவாணன் ஏற்கனவே சொல்லியுள்ளார். இந்த இரட்டர் யார்? அது இராவண இந்திரர்தான் என்று நான் முன்பே கண்டு சொன்னேன். ராமதாஸ் ரெட்டியார்தான் என்பதற்கு வன்னியர் சங்கத்தின் தீச்சட்டி சின்னமே சாட்சி. இந்த சின்னத்தை ராமதாஸ் மூலமாக அறிமுகப்படுத்தியவன் பிராமணன்தான். தீச்சட்டி எப்படி ரெட்டிகளை குறிக்கும்? டாட்டாக்களின் வழிபடு பொருளும் அடையாளமும் கூட தீச்சட்டிதான். பார்சிகளான டாட்டாக்கள் இன்று ஈரான் என்று அழைக்கப்படும் பெர்சியாவிலிருந்து வந்தவர்கள்தான். பெர்சியாவிலிருந்து வந்ததால்தான் இவர்கள் பார்சிகள் எனப்பட்டனர். ஆதியில் பெர்சியா எனப்பட்ட பூமி தற்போது இரண்டு ஆண்கள் என்ற பொருளில் ஈர் பிளஸ் ஆண் ஈரான் என்று இராவண இந்திரர்களை குறிக்கும்படி அழைக்கப்படுகிறது. ஈரானில் உள்ள ஈழம் என்ற இடத்தையும் இதற்கு கூடுதல் ஆதாரமாக கொள்ளலாம். ஆக ஈரானில் வசித்த பெரும்பான்மையினர் இராவண இந்திரர்களின் வம்சாவழிகள்தான். அவர்களின் சமயம் ஜொராஸ்ட்ரியனிசம். இந்த பெயர் உருவான விதத்தை இப்போது பார்ப்போம். இரட்டர், ராட்டர், சூராட்டர், ஜொராஸ்டர், ஜொராஸ்ட்ரியனிசம். இங்கு இரட்டர் என்பது இராவண இந்திர இரட்டர்கள்தான். பார்சிகள் நெருப்பை தங்களின் கடவுளாக வழிபடுகின்றனர். அதனால் தீச்சட்டிதான் பார்சிகளின் அடையாளம். இது அக்னி தேவனாகிய முருகனை குறிக்கலாம் என்று முன்பு எண்ணியிருந்தேன். ஆனால் இராவணனின் கடவுள் சிவன்தான் என்பதாலும், சிவன் இரும்பை உருக்கியவர் என்பதாலும், இந்த தீச்சட்டி சிவனின் இரும்புருக்கும் குண்டத்தைத்தான் குறிக்க வேண்டும் என்று இப்போது தெளிகிறேன். ஆக இராவண இந்திர இரட்டரை குறிக்கும் ஜொராஸ்டர்களான டாட்டாக்களும் தீச்சட்டியை வழிபடுகிறார்கள். அதே இரட்டரை குறிக்கும் ரெட்டியான ராமதாசும் தீச்சட்டியை தமது வன்னியர் சங்கத்தின் சின்னமாக கொண்டுள்ளார். ஆக ஜொராஸ்டர் போலவே ரெட்டிகளும் சிந்து சமவெளி பகுதியை சேர்ந்தவர்களாகத்தானே இருக்க வேண்டும். வன்னியர்களின் தீச்சட்டி சிவனை குறித்தாலும் அதில் உள்ள ஏழு சுவாலைகள் ஆசீவகத்தையும் முருகனையும் கூடுதலாக குறிக்கின்றன. ரெட்டிகளின் பூர்வீக பூமியான சிந்துவெளி பகுதியில்தானே முருகனை குறிக்கும் ஹரப்பாவும் உள்ளது. ஆக இராமாயண போருக்கு பிறகு முருகனின் வம்சாவழிகளுக்கும் இராவணரின் வம்சாவழிகளுக்கும் ஏற்பட்ட சமரசத்தினால் ரெட்டிகளின் இந்த அக்னிகுண்டம் சிவனையும் முருகனையும் ஒரு சேர குறிக்கலாம். இந்த தீச்சட்டி அடையாளம் உண்மையிலேயே ரெட்டிகளின் பூர்வீக அடையாளம்தானா? இல்லை, பார்சிகளைப் போலவே ரெட்டிகளும் இராவண இந்திர இரட்டரின் வம்சாவழிகள்தான் என்ற வரலாற்றை மறைமுகமாக குறிக்க ராம்தாஸ் ரெட்டிக்கு பிராமணன் கொடுத்த அடையாளமா என்பதை மேலும் ஆய்வு செய்து அறியலாம். எப்படியாயினும் இராவண இந்திர இரட்டர்களின் வம்சாவழிகள்தான் டாட்டாக்களும் ரெட்டிகளும் ஏனைய சில சாதிகளும். இப்போது இராவண இந்திர வம்சாவழிகள்தான் ரெட்டிகள் என்பதற்கு கூடுதல் ஆதாரங்களை பார்ப்போம். அப்பல்லோ ராக்கெட்டுகள் விண்ணுக்கு செல்ல தயாரிக்கப்பட்டவைதானே? இவற்றுக்கு அப்பல்லோ என்ற பெயர் எப்படி கொடுக்கப்பட்டது? பொல்லோ அதாவது புல்லெட் என்றால் கோழி என்று பொருள். அப்பல்லோ அதாவது அப்பல்லோ என்றால் கோழி இல்லை என்று பொருள். கோழி இல்லை என்றால் முருகன் இல்லை என்று பொருள். முருகன் இல்லை என்றால் அது இராவணனைத்தான் குறிக்கும். எப்படி? முதன் முதலாக பலூனில் வானத்தில் பறந்தவர் கோழி எனும் முருகன்தான். வரலாற்றில் அடுத்த முறையாக வானத்தில் விமானத்தில் பறந்தவர்தான் இராவணன். ராக்கெட்டுகள் போன்ற தொழில்நுட்பம் கொண்டவைதான் இராவணனின் விமானங்கள். அதனால் கோழி இல்லை என்று பொருள்படும்படியான அப்பல்லோ எனும் அப்பல்லோ என்பது இராவண இந்திரர் என்பதால்தான் ராக்கெட்டுகளுக்கு அப்பல்லோ என்ற பெயரை கொடுத்தான் யூதன். யாரிடமிருந்து தொழில்நுட்பங்களை காப்பிடிக்கின்றானோ அவர்களை மறைமுகமாக குறிக்கும்படி உரியவற்றுக்கு பெயரிடுவது யூதனின் வழமைதானே. அடுத்ததாக அப்பல்லோ 11 என்பது நிலவுக்கு வெற்றிகரமாக சென்றதாக சொல்லப்பட்ட ராக்கெட் அல்லவா? இங்கு 11 என்பதும் இராவண இந்திரர்களைத்தானே குறிக்கிறது. ஆக அப்பல்லோ என்பது இராவண இந்திர இரட்டர்தான் என்பதை
அப்பல்லோ 11 சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிறுவிவிட்டது. மேலும் அப்பல்லோ 13 எ ஃபெயில்டு மிஷன். இங்கு 13 என்பது முருகனை குறிக்கும். இந்த அனுமானங்கள் சரி என்பதை கூடுதலாக நிறுவுவதுதான் அமெரிக்க விண்வெளி ஆய்வகத்தின் நாசா என்ற பெயர். முதன் முதலாக வானத்தில் பறந்த முருகன் குருகுலத்தை தோற்றுவித்த ஆசான் என்பதால் முருகனை மறைமுகமாக குறிக்கும்படி ஆசான் நாசா என்று தமது விண்வெளி ஆய்வகத்திற்கு நாசா என்ற பெயரையும் கொடுத்தான் யூதன். அடுத்ததாக இராவணன் ஒரு மிகச்சிறந்த மருத்துவரும் தானே. சிந்தாமணி என்பது அவர் எழுதிய மருத்துவ நூல்தானே. இராவண இந்திரர்களை குறிக்கும் அப்பல்லோ மருத்துவமனைகளையும் யார் நடத்துகிறார்கள்? ரெட்டிகள் தானே. ரெட்டிகளுக்கும் இராவண இந்திர இரட்டர்களுக்கும் உள்ள தொடர்பு அப்பல்லோ மருத்துவமனைகள் மூலமாக விளங்குகிறதா? அப்பல்லோ ஒரு ஒலிம்பியன் காட் என்பார்கள். அந்த கடவுளின் அடையாளங்கள் இராவண இந்திரர்களைத்தான் குறிக்கிறது. ரெட்டிகள் இராவண இந்திரர்களின் வம்சாவழிகள்தான் என்பதற்கு மேலும் ஆதாரம் கொடுக்கட்டுமா? ஹைதராபாத் ரெட்டி லேப்ஸ், கவனமாக கேளுங்கள், ரெட்டி லேப்ஸ் சமீபத்தில் சில தடுப்பூசிகளை தயாரித்தது அல்லவா? அந்த தடுப்பூசிகள் எந்த நோய்க்கானது என்றும் அந்த நோய்க்கும் இராவணனுக்கும் உள்ள தொடர்பையும் நீங்கள் அறிவீர்களா? விவரமறிந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள். மேலும் இராமாயணத்தை தழுவி எடுக்கப்பட்ட கமலஹாசனின் குணா திரைப்படத்திலும் இராவண இந்திரர்களை குறிக்கும்படித்தான் ரெட்டி பாத்திரம் படைக்கப்பட்டிருந்தது. விபச்சார விடுதியில் சீதை எனும் அபிராமி உள்ளாள் என்பதை சுல்தான் எனும் வாலியிடம் சொல்பவன் ஒரு ரெட்டிதான். இதை அறிந்த சுல்தான் ராமனாகிய கமலஹாசனை விசாரிக்கச் சென்றபோது ஏற்பட்ட அடிதடியில் கமலஹாசன் அபிராமியோடு அங்கிருந்து ஓடிவிடுவான். இராவணன் வாலியை கொண்டு ராமனை ஊட்டி மலையை விட்டு கிஷ்கிந்தா எனும் மேட்டுப்பாளையம் காட்டிற்கு துரத்தியது போலத்தான் குணாபடத்தில் இராவணனின் வம்சாவழியான ரெட்டி வாலியின் வம்சாவழியான முஸ்லிம் சுல்தானை கொண்டு ராமனின் வம்சாவழியான கமலஹாசனை துரத்தி விடுகிறான். ஹைதராபாத்தில் இது நடந்ததாக குணா கதை தயாரிக்கப்பட்டதால் அதற்கு தகுந்தாற்போல கதையில் ஒரு மாற்றம் செய்திருந்தனர். ராமனை மலையிலிருந்து காட்டிற்கு துரத்தினான் வாலி. குணா படத்தில் கமலஹாசனை தரையிலிருந்து மலைக்கு துரத்தினான் சுல்தான். மகாபாரதத்தை குறிக்கும் 5 தரைப்பதிகள் எனும் பஞ்சபாண்டியர்தானே ஹைதராபாத் என்பதின் சொல் மூலம் இந்த படத்தில் மகாபாரதத்திற்கும் இராமாயணத்திற்கும் ஹைதராபாத் மூலமாக ஏன் முடிச்சு போட்டனர் என்பதை மேலும் ஆராய்ந்தால் புரியும். அந்த ஹைதராபாத்தில்தான் தடுப்பூசி தயாரித்த ரெட்டி லேப்ஸ் இருக்கிறது. கொசத்தலை ஆற்றின் அருகில் சேமிக்கப்பட்டிருந்த 740 டன் அம்மோனியம் நைட்ரேட்டை லெபனான் வெடி சம்பவத்திற்கு பிறகு ஹைதராபாத்திற்குத்தான் இடம் மாற்றினார்கள். ஹைதராபாத்துக்கும் ரெட்டிகளுக்கும் ஏதோ தொடர்புள்ளது. சிவனை தீயின் உருவில் வழிபடும் ஜொராஸ்ட்ரியன் சமயம் சிவனின் இருமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அகுர மாஸ்தா என்பது ஆக்கத்திற்கான கடவுள். ஆங்கிர மைனு என்பது அழிவின் சக்தி. ஆனால் இந்த சமயத்தில் ஜுடாயிச கருத்துக்களையும் புகுத்தி அந்த சமயத்தின் உண்மை வரலாற்றையும் சிதைத்துள்ளான் யூதன். யூதன் கைப்படாத சமயம் இந்த உலகில் ஏது? எதையும் அவன் விட்டு வைக்கவில்லை. இங்கு இன்னுமொரு செய்தியையும் கவனியுங்கள். டாட்டாக்கள் வணங்குவது சிவனின் இரும்பு உருக்காலையை குறிக்கும் தீக்குண்டத்தைத்தானே? அதே டாட்டாக்கள் தானே இரும்பு உருக்காலையையும் நிர்மாணித்து நடத்துகின்றனர். இது ஒரு திட்டமிட்ட ஏற்பாடுதான். தான் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நிஜ வாழ்க்கையிலும் அந்த பாத்திரமாகவே வாழ வைக்கிறான் யூத மனநோயாளி.